என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு கூட நாம் தியானிக்க போகிற வசனம் யோவான் சுவிசேஷம் 3:16 வசனம். அருமையான வசனம். அந்த என்ன சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதில் ஒரு சின்ன வசனம், ஆனால் எவ்வளவு சத்தியம் அடங்கியிருக்கிறது தெரியுமா? தேவன் கிருபையாக நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணுன்றதுக்காக தன் சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார், இயேசுவை அனுப்பினார். அவர் பாடுகளின் நிமித்தமாக, சிலுவையில் பட்ட வேதனைகள் நிமித்தமாக நமக்கு ரட்சிப்பை உண்டாக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இது. இதுதான் நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதே போல் பாருங்கள், மத்தேயு 18:14 வசனத்தில் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நம்ம ஒருவராவது கெட்டு போகக்கூடாது, ஒருவராவது கெட்டு போகக்கூடாது, எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளாக மாறணும், எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரணும், பிசாசுக்கு அடிமைப்படக்கூடாது என்று வாசிக்கிறோம். அதே காரியத்தை யோவான் 8:34 பார்க்குறோம், பாவத்துக்கு அடிமையாகக்கூடாது என் பிள்ளைங்க, பிசாசுக்கு அடிமையாகக்கூடாது, அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாக மாறணுன்ற ஒரு தெய்வீக நம்பிக்கையை, ஆசை கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாம் பார்க்குறோம். ஏசாயா 53:10-12 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் எப்படி அந்த ஆசீர்வாதம் பெற்றோமா? கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அப்பா அப்பா என்ன பாடு, தலையில் முள்முடி சூட்டினாங்க, அப்போ முள்முடியிலிருந்து இந்த முள் குத்தி குத்தி ரத்தம், அதன் பிறகு சரீரம் முழுவதும் ஆணியாய் அடிக்கப்பட்ட ரத்தம், உடம்பு முழுவதும் பயங்கர ரத்தம், அந்த மாதிரி நொறுக்க சுத்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். என் தாசனாகி நீதிபர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். பாருங்கள் என்ன பயங்கரமான நிலைமைக்கு போனார். 3 பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்காங்க, 2 கள்ளன்கள் தப்பு செய்துட்டு கள்ளன்களாக இருக்கிறாங்க, அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் இவரோ பரிசுத்தர். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:21 பாவமற்ற பரிசுத்தர், பாவமே இல்லாத அந்த கள்ளன் ஒருவன் கண்டுகொண்டான், இவர் பாவமற்ற பரிசுத்தர், உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்பொழுது அடியனை நினைத்தரும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணான். அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அந்த சிலாக்கிய கிடச்சி, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருந்தால் போதும் பாருங்கள். அதைத்தான் நமக்கு சம்பாதித்து கொடுக்க சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தம்மையே அர்ப்பணித்திருக்கிறார். இன்னும் பாருங்கள், 1 பேதுரு 19:19 வாசித்து பாருங்கள், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, நான் சொன்னது போல் சரீரம் முழுவதும் ரத்தம் வழியுது, அந்த ரத்தம், அந்த தூய ரத்தம், பரிசுத்த ரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். அப்படி சுத்திகரிக்கும் பொழுது தான் நமக்கு என்ன கிடைக்கிறது, தேவனுடைய அன்பு வெளிப்படுது, தன்னுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு கிருபாதார வழியாக அவரை அனுப்பினாராம். 1 யோவான் 4:10 அப்படி வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலியாக, தியாக பலியாக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய அன்பினாலே அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறார். அதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், கலாத்தியர் 2:20 நான் சிலுவையிலே என்னை அர்ப்பணித்த பொழுது அவருடைய அன்பு என்னை புது மனுஷனாக மாற்றியது. என கருமையானே இப்போ பாருங்க, கடைசி ஒரு வசனம் சொல்கிறேன், யூதா 21:1 வாசித்து பாருங்கள், நம்ம எப்படி நடந்து கொள்ளணுமா? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்துருங்க. அப்போ தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், வாழ்க்கையே ஒரு புது வாழ்க்கையிடும். அந்த வாழ்க்கையை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இந்த நம்ம சுருக்கமான நேரத்தில் என்ன காரியங்கள்லாம் தியானித்தோமோ அந்த காரியங்களை கர்த்தர் இப்போ கொடுக்க போகிறார். அவங்களோட பாவங்கள் எப்படிப்பட்ட சிவே இருந்தாலும், அது ரத்தாம்பர சோப்பாக இருந்தாலும் பஞ்சை போல மாற்றப் போகிறார். இப்போ நடக்க போகிறது. அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிராஸை, சிலுவையை நோக்கி பாருங்கள். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, நீர் ஆணி அடிக்கப்பட்ட, முள்முடி சூட்டப்பட்ட, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அர்ப்பணித்த அந்த அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட சரீரத்தை நாங்கள் நோக்கி பார்க்குறோம்ப்பா. ரத்தம் ரத்தம் ஆண்டவரே வடிகிற அந்த நிலைமையிலிருந்து என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று யார் யார் கதறுகிறார்களோ, ஆண்டவரே அவர்கள் எல்லா பாவங்களையும் மன்னியப்பா. லார்ட், டெலிவர் தம் ஃப்ரம் ஆல் தர் சின்ஃபுல் அடிக்ஷன்ஸ் லார்ட். அந்த பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் எடுத்து விடுதலையாக்கும். இப்பொழுது யார் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவரை ரட்சித்து அந்நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கையை கொடுக்கும்.
ஆசீர்வதி உடைய பிள்ளைகளாக மாற்றும். ஒவ்வொருவரும் ஒருவராக கெட்டுப்போகுது உன் சித்தம் அல்லவலையே. தயவு செய்து அவர்களை எழுத்துக்கொள்ளும், அண்டை எழுத்துக்கொள்ளும். ரத்தம் சுத்திகரிக்கட்டும், சந்தோஷமான வாழ்க்கையை ரட்சிப்பின் மார்க்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தரோடு உறவாடுகிற வாழ்க்கையை கொடுமப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன்.